கரிம்பாய் கடையில கறி கடன் சொல்லி வாங்கி சாப்பிடுறான் நாயி. நீ வந்து பிளே பாயா? நீ சும்மா இருப்பா. ஏமா தங்கச்சி, எப்ப பார்த்தாலும் அண்ணன் சக்கம் மாட்டிக்கிறிய, உனக்கு கூச்சமா இல்ல? கூச்சத்தை பத்தி நீ பேசுறியா? என் ஜட்டி திருடி எடுத்துட்டு போய் வேற சாயம் போட்டு எடுத்துட்டு வந்து புது ஜட்டின்னு என்கிட்டே காட்டுறவன், நீ என் தங்கச்சி பத்தி பேசுறியா? அதுக்கு சொல்லப்பா, உன் சட்டையை எடுத்து உன் தங்கச்சி போட்டுக்கன்னா நாளைக்கு பின்ன உங்க வீட்டுக்கு வரும்போது நீ நினைச்சு உங்க தங்கச்சிய கட்டி குச்சிக்கினா அப்புறம் பிரச்சனை ஆயிடாது. இத நீ மனசுல வச்சுட்டுதான் சம்பந்தமே இல்லாம நான் அடிக்கடி கட்டி புடிச்சுட்டு சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சொல்லி சமாளிச்சுருந்தியா? தம்பி தம்பி, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா என் வாய்க்கு சக்கரை அள்ளி கொட்டுவீங்க. டேய், நாங்க சக்கரை பொங்கல சக்கரை அள்ளி கொட்ட மாட்டோம். இதுல உன் வாயில சக்கரை அள்ளி கொட்டணுமா? என்ன நாலு பாண்டு மண் அள்ளி கொட்டுறேன். வந்த மேட்டர் சொல்றா. சும்மா விளையாட வேண்டி. தங்கச்சிக்கு நான் மாப்பிள பாத்திருக்கேன். மாப்பிள்ள எப்படி இருப்பாரு தெரியுமா? ஐயனார் சொன்ன சும்மா ஜகஜாட்டிகா இருப்பாரு. அப்போ மாப்பிள்ள சொக்கா போடாம வெறும் உடம்போட ஊருக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா, வெறும் உடம்போட உட்கார்ந்து இருப்பாரு. நீ போய் முதுகு சொரிஞ்சு விட்டுவா. டேய், மாப்பிள்ள பேர் என்னடா? சிட்டி பாபு. மாப்பிள்ள பேர்லயே சிட்டி இருக்குது. கண்டிப்பா அவரு மெட்ராஸா தான் இருக்கணும். ஏன் மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பீங்களா? கிராமத்திலே பிறந்த பொண்ணுக்கு கிராமத்துல குப்பை கொட்ட தெரியாதா? ஏன் குப்பை கொட்ட தெரியாதுன்னு சொன்னா குப்பை கொட்டுறது கிளாஸ் எடுக்க போறியா? என் தங்கச்சி கைய பாடுறா. எனக்கு கைரேக பாக்க தெரியாத? டேய், அதுக்கு சொல்லடா, அவட கையில இருக்க நகத்தை பாடுறா, எவ்வளவு நீட் நீட்டா இருக்குதுன்னு. ஒரு ஆம்புல நகை வளர்த்தா அவன் காது கொடாய போறான்னு அர்த்தம். இதே ஒரு பொண்ணு நகை வளர்த்தா நெயில் பாலிஷ் கேக்குறான்னு அர்த்தம். வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நம்ம ஊர்ல ஏதுப்பா நெயில் பாலிஷ் அதாவது மெட்ராஸ்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. சார் சார், தனியை தகிட கரலாக்கட்ட சுத்திக்கிட்டு இருந்தப்போ யாருல மறைச்சு மறைச்சு
பாக்குறியா? கையில இருக்குது கடலா கட்டல ஊரி கட்டல இருந்துட்டு போட்டுமா அழுக்கண்ண போ. அது என்ன இப்பவா கீழே அண்ணி மாறு பேசி வச்சு திரண்டதுக்கு பூரி கட்ட தேர்ந்துக்குது அதை தூக்கி அந்த அவ்வளவுதான் பிலிம் காட்டுனுங்களா? இன்னைக்கு தாண்டா இந்த பூரி கட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இது எம்ஜிஆர் கையில இருந்த கர்ல கட்டடா. அவர் சத்யராஜ் குடுத்து சத்யராஜ் சிவிராஜ் கையில குடுத்து சிவராஜ் சேர்ந்து என் ஃப்ரெண்டு ஜனராஜ் எடுத்துட்டு வந்து என் கையில குடுத்து இப்படி கைமாறி 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 கர்ல கட்ட கரைச்சு பூரி கட்டையாச்சு. இதுல இருந்து என்னெல்லாம் தெரியுது? ரொம்ப புழுகிறேன்னு தெரியுது. எவெல்லாம் புழுகிறேன்னு சொன்னது முதல்ல ஒட்டி படுக்கை கட்டிக்கிட்டு இந்த சனியை தகரையவே பொட்டு படுக்கை கட்ட சொல்றாளா? உன்னதான் சொன்னேன், முடிஞ்சா நீ கட்டு இல்லனா உன் ஆளுங்களை வச்சு கட்டு. என் சட்டை ஏன் கசக்குற? டேய் எங்க அண்ணன் நினைச்சா சத்தியம் மட்டும் இல்லடா, பேண்டையும் கசக்குவாரு. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னடா பண்ண முடியும்? மறுபடியும் 3 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி தான் போட முடியும். காக்கி சட்டை காக்கி பேண்டை போட்டுட்டு கையில லத்தியோட வந்தா நீ என்ன பெரிய போலீஸா? என்ன பாலீஸா? யோ மேல ஒரு சின்ன பொண்ணு கேஸ் குடுத்துருக்கு, அத சொல்லிட்டு போலான்னு வந்தா இப்படி தொண தொணன்னு பேசிட்டு இருக்கிய. ஏன் மேல கேஸ் குடுக்க? எந்த பொட்டச்சில செய்தி வந்தது? என்ன கேஸ்? சுத்தமா பெருக்கி வச்சிருந்த இடத்த நீ குப்பை போட்டதா கேஸ் சொல்லிருக்கு? பெருக்கி வச்ச இடத்துல கொட்டினாதால குப்பை, குப்பை தட்டுல கொட்டினா அது தப்பியா? தங்கச்சி என்ன பண்ணி நிக்கிற? பாத்தா தெரியல, பெருக்கிட்டு இருக்கேன். அப்படியே 8 நாள் எவ்வளவு பெருக்கி சொல்லு. தொட பக்கத்த பிஞ்சிக்கோ. என்னடி சொன்ன? உங்க தொட சொல்லு பாக்கலாம். தொட பக்கத்த பிஞ்சிடும். இது என்ன புது புட பாடலா? ஒன்ஸ் மோர் கேக்குற பாயமுறா பீட்சா. பீட்சாவா? விஜிடேபிள் பீட்சாவா? சிக்கன் பீட்சாவா? பாயமுறா உச்சா உச்சா உச்சா. ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சனிய சங்கரமணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம காம்ப்ளான கலக்கி கொடுப்பாங்க. என்னடா உச்சா ஓவரா பேசுற? இந்த சனிய சங்கர யாருன்னு இப்போ 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 காசண்டா போட்டுகள கூப்பிடா. தங்கச்சி இப்பதான் கஷ்டப்பட்டு பெருகி இருக்குது. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்த தனிய தகர வயசுக்கிட்டீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பயில மரோகத்தை செய்ய முடியாது. ஏண்டா வாசல் உட்காந்து ஒப்பாரு வச்சிட்டு இருக்க? யாரோ சனிய சாக்காடியா நம்ம வீட்டு வாசல்ல வந்து குப்பைய கொட்டிட்டு போயிட்டானுங்க. ஏண்டா குப்பை தானே கூட்டினா, ஏதோ தேல் கொட்டின மாதிரி இப்படி ஆயிடுன்னு இருக்க. டோ இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே, ஆளுக்கு ஒரு தொலைபத்துல வந்து பெரிய குப்பையை ஓரம் தள்ளிருக்கலாம்ல. எங்களுக்கு எதுக்கே ரவுடிங்க போலாப்ப? இவன் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தெரிஞ்சா எங்க வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டுவாங்க. ஏண்டா ரவுடிங்னா மாமூல் கேப்பானுங்க, இல்ல கையெடுப்பானு கால் எடுப்பானுங்க, இவனோட அசிங்கமா குப்பையை கொட்டுறானுங்க. அதுதான்ப்பா மெட்ராஸ், இங்கெல்லாம் உங்களால வாழ முடியாது. ஒழுங்கா புட்டி புடிக்க கட்டிட்டு ஊரு கிளம்புங்க. நாங்க ஊர்ல இருந்து பெட்டி எடுத்துன்னு வரல, பேக்குதான் எடுத்துன்னு வந்தோம். பெரிய டிராவலிங் பேக் வந்துட்டான், 1 ரூபாய் கேரி பேக் வந்துட்டு அத வேற கூட்டத்துக்கு மாதிரி கூச்சமே இல்லாம சொல்றான். ரொம்ப பயமா இருக்குண்ணே, மெட்ராஸ் ரொம்ப மோசம். வேண்டானே வேண்டாம், இந்த ஊரை விட்டு நம்ம போயிடுவோம். புதுசா ஒருத்த பிறந்து வரணும்ல. பிறந்த உடனே குழந்தைக்கு தடுப்பூசி போடுவாங்களா இல்ல உங்க கூட கிரிக்கெட் விளாட எடுத்துருவாங்களா? இந்த சனிய சகரிய எடுத்து பேசுறியா? சொல்லல என்ன விட யாருல நல்லா ஆடுவான்? டெண்டுல்கர் நல்லா ஆடுவாரு. அவன் போய் சொல்றான், டெண்டுல்கரை விட நம்ம பிரபஞ்சம் சூப்பர் ஆடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீயே சொல்லல, டெண்டுல்கர் நல்லா ஆடுவாரா இல்ல பிரபுதேவா நல்லா ஆடுவாரா? ஆமா
பிரபுதேவா நல்லா ஆடுவாரு, தேனிசை தென்றல் தேவா நல்லா பாடுவாரு, ரெண்டு பேரையும் வச்சு கச்சேரி பண்ணுங்க. கச்சேரி நடத்துறது இருக்கட்டும், எங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல தார் போட்டிருக்காங்க, மார்க்கெட் வழியா சுத்தின்னு வந்த, அதான் தூரம். இன்ஸ்பெக்டர் ஜோக் அடிக்கிறாரு, எல்லாரும் சிரிங்கடா, சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் அழப்போறீங்க. அருவாமனையால வெட்டினா அதுக்கு பேரு சமயம். இப்ப நான் செய்ய போறது கொலை இல்ல, சமயம். நடு ரோட்ல இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, கொலைகாரனை யாருமே பாக்கலையா? நான் சரியா பாக்கல, இவ வந்து மறச்சிட்டா. ஓ, அப்ப நீ பாத்துக்க, சொல்றா சொல்றா. நானும் பாக்கல சார். எது, நீயும் பாக்கலையா? ஆமா சார், நானே பாக்கல. நீ எப்படி பாக்கலான்னு கண்ணை மூடி மறச்சிட்டா சார். இந்த கபோல் கொலைகாரனை யாருமே பாக்கல. நான் பார்த்தேன் சார். நீ சொல்லு, எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? ரொம்ப கோபமா இருந்தா சார். கொலை பண்றான், கோபம் இல்லாம சிரிச்சிட்டா இருப்பான். மூஞ்சில சந்தனம் பூசிருக்க, நீ தான கொலகாரன் சார். நான் மோப்பருக்கு சந்தனம் பூசிருந்தேன் சார். ஏதோ சண்டை நடக்குதுன்னு சொன்னாங்க, ஓசில வேடிக்கை பார்க்கலாம் வந்தேன். என்ன போய் கொலகாரன் சொல்லிருக்கேன் சார். அருவாமனையில அற மூடி தேங்காய் வச்சுட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? தேங்காவை திருகி வைங்க, நான் வந்து தேங்காய் சட்னி செய்து வைக்கிறேன்றது அர்த்தம்.
போய் கொலக்காரங்க புடிங்க சார். ஹலோ, இனிமே சிட்டில இந்த மாதிரி நிறைய தேங்காய் மூடிகள நீ பொறுக்க வேண்டியது இருக்கும். எதுக்குடா இந்த மாதிரி அரைமுடி தேங்காய் போட்டு போற? முழு தேங்காய் போட்டா உடைச்சு தண்ணி குடிப்பீங்கன்னு தெரியும்டா, அதனாலதான் அரைமுடி தேங்காய் போடுறேன். டேய் டேய், நீ என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல. அந்த பொம்பளை வலிச்சிருக்கீங்க முடியாது. அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் தான். காமெடி எல்லாம் பண்ணாத. அவரை வச்சு காமெடி எல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா ஆக்சன் படம் பண்ணலாம். நான் அந்த தரத்தை கேட்கல, இந்த தரத்தை எதுக்குடா இழுத்த? பிரிட்ஜ் உள்ள வைக்கலாம் இழுத்தேன். டேய், நானும் வெடிக்கலாம் தான்டா இழுத்தேன். நீ யாருக்கிட்ட பேசுற தெரியுதா? பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான். ஆம்பளை குரல்ல பேசுமா, பொம்பளை குரல்ல பேசுமா? திருக்குறள்ல பேசும். ஏய், அந்த பார்சல் எத்தாந்து நீட்டு. மார்ச் மாசத்துல ஏப்ரல் ஃபுல் பண்றீங்களா? உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். ஏய் சி கையடி, நாங்களே தப்ப மேட்டர் எத்தாந்து நீட்டிக்கிறான். நீ வந்து சப்பையா சட்டம் பேசி நிக்கிறான். ஏய் பட்டாசு பாலே, கிரிவலம் ஞாபகம் இருக்கா? டேய் பண்ணாட, இன்னைக்கு இல்லடா கிரிவலம், பௌர்ணமி அன்னைக்கு தான்டா கிரிவலம். ஏய் பட்டாசே, வேலைக்காவது உன் தமாசு. உன் ஆளை நாறு நாரா தாறு தாரா கீச்சி குப்பை மாதிரி போட்டுருக்க, வந்து அள்ளிட்டு போடா. டேய் போடா போடா, நம்ம ஆளுங்க கரெக்டா இருக்கோ, போய் பாத்துக்கோ. ஏன் பாத்துற? நம்ம ஆளுல கட்டாங்க. அவன் ஏதோ பண்ணா, நம்ம பிள்ளைங்க ஏதோ பண்ணா, போய் பாரா சொல்றேன்ல. நம்ம பிள்ளைங்களா இங்கதான் இருக்கிறாங்க. டேய் சொண்டி, என் புள்ளிங்கெல்லாம் இங்கதான் இருக்கு. எது வாழ்னா தெரியாதாங்களா? அப்ப இங்க ஒருத்தனை விடிய விடிய குமுருகஞ்சி காசுன யாரு இவன்? டேய் யாரா நீ? நான் யாரா? உன் வீட்டுக்கு பால் ஊத்த வந்தவன்டா. ஏண்டா பரதேசி, அத வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? அதான் வாய் திறந்து பாலு பாலுன்னு சொல்ல சொல்ல வாய் மேலே டொபுக்கு டொபுக்குன்னு போட்டுடா. நீ பாலு பாலுன்னு சொன்னா பசுமாட்டு பால்னு எப்படா தெரியும்? பட்டாசு பாலோட ஆள் நினைச்சு உன்னை போட்டு இந்த குமுறு கஞ்சி காசுனா. ஏ பட்டாசு பாலு, ஆணவங்கிறது அவாய் செருப்பு மாதிரி காலுக்கு கீழே தான் இருக்கணும், மேல. என்னடா அம்பிலி மாமா, சத்தியத்தையா காணா அப்பீட் ஆயிட்டியா? டேய் பஞ்ச டயலாக் பேசுறேன்னு போன் எடுத்து சூழ தட்டுனா அதுல இருந்து சாணி ஒட்டிச்சு. இப்ப கேக்குதா? சவுண்ட் கம்மியாக்குது மாமே, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசு. டேய் சொல்றதே கேள்றா, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசு. இப்படா என்ன மகா, நான் தான் சொல்லுகிறல்ல, பக்கத்துல வச்சு பேசு. இப்ப கேக்குதா? இல்ல மாமே. இப்போ கேக்குதாடா? மேல காதுல இறங்கி பேசுறோம். திரும்பி பாரு, பின்னாடிதான் இருக்கேன்.
அவன் எப்போ போயிட்டு இருப்பான்?
எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். ஏன்னா லைட் போட சொல்லு. டேய் லைட்ட போடுங்கடா. அருவாமனையால நீ வெட்டாதா வெட்டுமா இல்ல நான் வெட்டினாலும் வெட்டுமா சொல்லு. வெட்டுமா வெட்டாதா? இது என்னப்பா யார் வெட்டினாலும் அருவாமனை வெட்டுப்பா. நீ இப்படி பதில் சொல்ல கூடாது. வெட்டாதுன்னு தான் சொல்லணும். சரி வெட்டாது. வெட்டாதா? இப்ப பாரா அருவாலால வெட்டினா திருப்பாச்சு, அருவாமனையால வெட்டினா வெறுப்பாச்சு.